பிடிஎஸ் நண்பதிகளை வணங்க கைஸ். ஸோ சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை பிடிஎஸ்க்குள்ள எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மூன் கனெக்ஷன் மட்டும் என்னமோ எனக்கு இடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சின்ன வயசில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து விளையாட்டுக்காக நிலா வந்து பிரைட்டாக பார்க்குறதா இருக்கட்டும் சரி, இல்லை நம்ம வந்து சாப்பிட்றப்ப அம்மா வந்து நிலா காட்டி ஊட்டுறதா இருக்கட்டும் சரி, இல்லை அத்தர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லவ் கப்பல் ஆகிட்டாங்க, இல்லை வந்து சின்ன பிள்ளையாக விளையாண்டுட்டு இருக்க பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறப்ப நிலா நம்ம கூடயே வர மாதிரியே இருக்கும். ஸோ சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்கும். அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொமான்டிக் கப்பலாக இருக்கப்ப கூட நிலா நமக்கு ரொம்ப பியூட்டிஃபாக தெரியும். அதுவே அது பிரேக்கப் ஆகி தனியாக இருந்தாலும் அதே நிலா தான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அலோங்காக இருக்கப்பையும் சரி, தனியாக இருக்கப்பையும் சரி, ஒரு ஜாலியாக இருக்கப்பையும் சரி, எப்பயும் பார்த்தீங்கன்னா நிலா நமக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலா நிலா ஏன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா அதே நிலாவில் தான் பார்த்தீங்கன்னா ஜங்குக்கும் கூடிய சீக்கிரம் போக போகிறாரு, அங்கே தான் போய் கான்சர்ட் பண்ண போகிறான்னு நம்புவீங்களா? என்ன ப்ரோ சொல்கிறேன், இவ்வளோ சொன்னால் ஓகே ஏற்றுக்கிட்டேன், ஜங்குக் நிலாவுக்கு போகிறாரா? என்ன ப்ரோ சொல்கிறேன், இங்கே இருக்க ஸ்டேடியம்க்கு என்னால் போய் பார்க்க முடியல, என்ன நிலாவில் போய் நான் எங்கே தான் பார்க்குறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி உங்களுக்கு தெரியும் ஜங்குக்கு வந்து ஒரு ஏக்கரோ அரை ஏக்கர்லேயே வந்து நிலாவில் இடம் வாங்கி போட்டு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ஃபேன்ஸ் வந்து எப்படி வந்து லவ்வர் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கில் வந்து உனக்கு நான் நிலாவே கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன தான் கதை விடுவாங்க. பட் ஆர்மிஸ்லாம் கதையே கிடையாது, நான் உண்மையாக வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பர்த்டேக்கு ஆல்ரெடி ஒரு அரை ஏக்கரை வாங்கி கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா வாங்க, இந்த நியூஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, உண்மையாக ஜங்கு நிலாவுக்கு போகிறாரா, நானும் நிலாவில் போய் பாட்டி வடை சுடுவாங்க அதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாங்க, அதெல்லாம் வேணாம், ஜங்குக்கு பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் இதே மாதிரி நிலா எத்தனை பேருக்கு பிடிக்கும், உங்களுக்கும் நிலாக்கும் அப்படி என்ன கனெக்ஷன் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதில் யார் ஸ்பெஷல் கமெண்டோ அடுத்த நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த நியூஸோட ஸ்டார்டிங் நிலா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஸோ நிலா ஒரு தனி கனெக்ஷன் தான், ஸோ அதை தனியாக ஒதுக்கி வச்சிரும். பட் இந்த ஜங்குக்கும் ஆர்மிஸ்க்கும் தனி கனெக்ஷன் தான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு வந்து இப்போ 7 சாங் ரிலீஸ் பண்ணாரியப்பா புகழ வார்த்தைகளில் அந்த மூணுக்கு ஈக்குவலான பியூட்டிஃபுல் அந்த பியூர்னஸ்ஸு லவ் எதை வேணால் காட்டுற மாதிரி இருக்க ஈக்குவல் டு அதாவது ஜங்குக் 7 = 3 அப்படின்னே போடுற மாதிரி இருந்துச்சு அந்த சாங்கு. அதெல்லாம் தாண்டி தாண்டி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ப்ரமோஷன் தான், இதுக்கெல்லாம் ப்ரமோஷனே தேவையில்லை. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இங்கே இன்டர்வியூ அப்பா அங்கே இன்டர்வியூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சமாக கூப்பிட்டுருந்தாங்க. அதில் ஒன்றில் ஆல்ரெடி வந்து மழை வந்து எடுத்து விட்டுருச்சு, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இடத்துல இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பிசிசிஐயில் நான் கூட இப்போ தான் வீடியோ போட்டேன், அங்கே கூட இன்டர்வியூ போயிருந்தார். ஸோ இது மாதிரி ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூ போயிருந்தார். அதில் ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்ட் கேட்டிருப்பார், உங்களுக்கு இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான பியூட்டிஃபுல்லான விஷயங்களை நீங்கள் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க, அதை பியூட்டிஃபுல்லான மக்கள் முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே போய் ஒரு பிடிச்ச இடத்துல நீங்கள் கான்சர்ட் பண்ணால் எங்கள் ஃப்யூச்சரில் பண்ண ஆசைப்பட்றீங்க அதை நீங்கள் சொல்லுங்களேன் தலைவா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நிலாப்பா அப்படின்னா எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அந்த ஹாஸ்ட் கூடயும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து திரும்பி பார்த்துருப்பார். ஸோ அந்த மூமெண்ட்டில் தான் வந்து நிலான்னு சொல்லிட்டு சரி ஓகே தான், பட் அங்கே பார்க்க யாருமே இருக்க மாட்டாங்க, தனியாக என்னத்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டப்ப எவா நான் என்னென்ன சால்ட்டாக நினச்சினுறியா, அதாவது பிகிட்ஸ்லாம் எவ்வளோ பணம் வச்சுருக்கோம், ஸோ டெக்னாலஜிலாம் எவ்வளோ டெவலப் பண்ணிட்டோம், ஸோ அங்கேருந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது உண்மையாக நடந்த விஷயங்கள், இப்போ ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையாகவே ஒரு ஜங்குக்கு வந்து நிலாவுக்கு போவாரா அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு தான் தெரியும். ஆனால் ஃப்யூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம், ஏன்னா வந்து எப்பா எங்கே இருந்தவர் எப்படி வந்துட்டார் இப்போ எப்படிப்பட்ட சாங்கு கொடுத்துருக்காரு, மேபி வந்து நிலாக்குள்ளேயும் என் தலைவன் 3 வாக்கூடையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி உண்மையாகவே அவர் நிலாவுக்கு போவார் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். பட் அவருக்கு இடம் வாங்கி கொடுத்தது உண்மை, அண்ட் அவர் இன்டர்வியூ போகிறதுன்னு சொல்ல உண்மை, அதே மாதிரி நமக்கு நிலா பிடிக்குங்கிறது உண்மை, அதே மாதிரி பிடிஎஸ் ஆர்மிக்கு ஜங்குக்கு பிடிக்குங்கிறது உண்மை. ஸோ இதே மாதிரி அங்கே கான்சர்ட் நடந்தால் நம்ம போகுங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருக்குமா இருக்காதா, அண்ட் நிலாவே உண்மையான உங்களுக்கு நிலாவான கனெக்ஷன் என்னன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சொல்லிட்டு இந்த வீடியோ உண்மையான லவ்வோட உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் அழுத்தி நிறைய வீடியோஸ் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் சொல்லிட்டு விடைபெறுதான். ஆர்ஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.